ஜென்ரேட்டர் யூடியூபர் ஒன்று நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் ஊற்றி ஆயிரம் ஊற்றி எல்லாமே ஊற்றி நீங்கள் ஒரு இழு இழுத்து விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ரன் ஆக தொடங்கிச்சுன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். டாப் 10 தமிழ் அப்படின்ற ஒரு சேனலோட எனக்கு கொலாப் சான்ஸ் வாங்கி கொடுத்து, எப்படி 1.5 மில்லியன் உள்ள சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலுக்கும் 10,000 சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலுக்கும் கொலாப் பண்ணுறது வந்து நீங்களே நார்மலைஸ் பண்ண நடக்காத ஒரு காரியம். ஹாய், ஹலோ, பிரைட் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். எல்லோரும் தமிழ் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க, இவர் இல்லாட்டி எனக்கு ஃபஸ்ட் பேமெண்ட்டே இல்லை அப்படின்னு நினச்சி உள்ளே வந்திருப்பீங்க. என்னடா இவ்வளோ நாள் நீ வீடியோ போட்ட நாங்கள் பார்த்தோம், திடீர்னு ஒரு புதுசாக ஒரு இவர் இல்லாட்டி அமௌண்ட்டுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறியே, என்னடா காரணம், என்ன நீ சொல்ல வரேன்னு கேட்குறது எனக்கு புரியுது. அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து நான் எடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த தருணத்தில் வந்து அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னெல்லாம் நடந்துச்சு என்னோடய கேரியரில், நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், எதுக்காண்டி நான் விஸ்டம் டெக்னிக்கல் இல்லாட்டி எனக்கு பணம் வந்திருக்கா நான் சொன்னேன், அப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்து மொத்தம் வந்து 2-3 கேட்டகரி இருக்குங்க. ஒன்று வந்து எல்லாத்துக்குமே பேசிக் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி. விடாமுயற்சி வந்து எல்லா கேட்டகரிக்குமே வந்து பொருந்தும், ஓகேங்களா? விடாமுயற்சி வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக பண்ணியே தீரணும். ஒன்று வந்து நம்பர் ஒன் வந்து அதிர்ஷ்டம் மூலமாக மேலே வந்துடுவாங்க சில பேர். அதாவது அவங்க சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க 50,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டால் கூட நான் 100 வீடியோ போட்டேன், 50,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு வந்து 100 வீடியோ போட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 452 வீடியோ நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? இன்னும் 19,000 சப்ஸ்கிரைபரில் தான் நான் இருக்கேன், சாரி 18. ஸோ இப்படி இருக்காங்க, அதிர்ஷ்டம் மூலமாக சில பேர் மேலே வந்துடுவாங்க, அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து தானாக மேலே வர்றது, அது வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டம், நடக்கிறது வந்து இல்லை, தானாக மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து யூடியூப் ஆரம்பித்த புதுசில் வந்து 17-18 வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க, ஏன்னா அந்த டைத்தில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் கிடையாது, தானாக தான் மேலே வந்து கஷ்டப்பட்டு வருவாங்க. அது மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்குது, கொலாப் மூலயமா வந்து மேலே வர்றது, ஓகேங்களா? இந்த மூணு கேட்டகரியிலையும் கொலாப்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் பண்ணுறது, நமக்கு கரெக்டான ரேஞ்சில் இருக்கிறவங்க அவங்களோட பண்ணுறது, அது வந்து கொலாப், சின்ன கொலாப் இல்லை கொஞ்சம் ஹை ரேஞ்சில், அந்த மாதிரி மூணு கேட்டகரியில் இருக்குது. ஸோ நான் வந்து எந்த கேட்டகரியில் மேலே வந்தேன்றதை வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன், என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களும் தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு யூடியூப்புக்கு வந்த காரணம் வந்து எதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, பணம் தான், பணத்துக்காண்டி தான் யூடியூப்பில் வந்தேன். ஏன்டா பணம் உனக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆட்டோ டிரைவர், ஆட்டோ ஓட்டி என்னால் வந்து என்னோடய குடும்பத்துக்கு போதுமான அளவு பணத்தை வந்து சம்பாதிக்க முடியாத ஒரு காரணத்தினால நான் வந்து யூடியூப் வந்து தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்து யதார்த்தமாக தேர்ந்தெடுத்தேன், அதாவது ஆன்லைனில் எப்படியா சம்பாதிக்க முடியுமா, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வந்து வந்தேன். வந்த அன்றைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ இதே மாதிரி, இதே கட்டலில் உட்காந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்கறது காமெடியாக இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் பாருங்கள் தாராளமாக. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது இதே கட்டலில் உட்காந்து நான் பேசுகிறேன் உங்களுக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் கட்டத்தில் வந்து நிறைய வீடியோ போட்டால் என்ன வீடியோ போடணும்னு எனக்கே தெரியாது. ஸோ உண்டாக மண்டாக வீடியோ போடுறது, அப்ளிகேஷன் பண்ணுறது, டெக்கை பற்றி பேசுறது, மூவி ரிவ்யூ பண்ணுறது, நம்ம பெரிய பெரிய தமிழ் ரிவ்யூவர்ஸ் மூவி ரிவ்யூவர்ஸ்லாம் போட்டு திட்டுறது, என்னென்னமோ பண்ணிகிட்டே இருந்தேங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஒரு 300-400 வீடியோ போட்டேன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன், ஒரு பருப்பும் வேகலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழில் சர்ச் பண்ண ஒரு வீடியோ கிடைக்காது. ஸோ எனக்கு ஹிந்தி தெரியும், ஸோ அதனால் ஹிந்தியில் சர்ச் பண்ணும்போது ஹிந்தியில் நிறையா ரெஃபரன்ஸ் நான் எடுத்தேன். யூடியூப்பை பற்றி நிறைய டீட்டெயில் வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை நான் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, தமிழை நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா நான் தமிழ் தேடி கிடைக்கல இல்லையா. ஸோ நான் வந்து தமிழ் சொல்லுவேன் அப்படின்னும் போது தமிழில் சொல்ல நான் ட்ரை பண்ணும்போது நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தாங்க. என்னோடய சேனல் ஆரம்பித்து 6 மாதத்தில் வந்து நான் அந்த 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 வாட்ச் வருஷம் என்னோட முயற்சியால் பர்சனல் நானே முயன்று அந்த பேசிக் ஸ்டெப்பை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க, ஓகேங்களா? அது வந்து ரொம்ப பெரிய குதிரை கொம்பான ஒரு விஷயம். 4000 சப்ஸ்கிரைபரு, 1000 சப்ஸ்கிரைபரும், 4000 வாட்ச் டைம் அவர்ஸ், அதை வந்து எப்படி நானே என்னோடய சொந்த முயற்சியில் 6 மாதத்தில் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு காலர் தூக்கிட்டு அப்பா நான் ராஜா அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு ஒரே சந்தோஷமாக இருந்தேன்.
ஏன்னா இனிமேல் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னு. அதுக்கப்புறம் தான் உண்மையான யூடியூபோட உண்மையான விஷயம் தெரிஞ்சு, தம்பி நீ உனக்கு வர 500 வியூஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பரப்பும் வேகாது, பணமே உனக்கு வராது அப்படின்ற மேட்ரு வந்து பின்னாடி தான் தெரிய வந்துச்சு எனக்கு. ஆஹா என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் இடையில ஒரு என்ன பண்ணிவிட்டேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வீடியோ நானே பார்க்குறது ஒன்று ரெண்டு வாட்டி தான் பார்ப்பேன், அதிகமாக பார்க்குறது கிடையாது. இந்த மாதிரி பார்க்கறதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டேஷன் டிசபிள் பண்ணிவிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு வார்னிங் கொடுத்து, உன்னோட வீடியோ நீனே அதிகம் பார்த்துருக்க, அதனால் உனக்கு வந்து மானிட்டேஷன் டிஸ்டபிள் பண்ணுறேன்ட்டு பண்ணிவிட்டாங்க. அதோட அது முடிஞ்சு போச்சா? ஸோ என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் மானிட்டேஷன் எனபிள் ஆச்சு. எனபிள் ஆனதுக்கப்புறம் நானும் வீடியோ போடுறேன் ஒன்றும் பரப்பு வேகலை, ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னேன் என்னடா இது நமக்கு ஒரு வீடியோக்காரமே பிறக்காதா அப்படின்ற இடத்துல தான் வந்து ஒரு நண்பர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, யூடியூப் டிப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம், தமிழில் வந்து ரொம்ப பேர் கம்மியாக தான் பண்ணுறாங்க, ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து வியூஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம், நீங்கள் வந்து உங்களோட லைனை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து விலாக் பார்ப்பேன், ஸோ விலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுட்டு ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னா அதை நான் சாய்ஸ் பண்ணி, ஸோ அதை நான் வீடியோ வந்து போட ஆரம்பித்தேன். அதுக்கும் வந்து அதே ஆவரேஜ் சப்ஸ்கிரைபர் 500 400 500 400 தான். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் மேங்களூரில் இருக்கேனா, ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு. ஏன் மேங்களூர் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, தமிழால் தான் கர்நாடகாவில் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்நாடகா பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் இங்கே செட்டில் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு, அதனால் இங்கே செட்டில் ஆகிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் உள்ள வீடியோ போட்டால் மட்டும் தான் வந்து ரீச் கிடைக்கும், இங்கே உள்ள வீடியோ போட்டால் ரீச் கிடைக்காது. ஸோ இதுக்காண்டி நான் தமிழ்நாட்டுக்கு போகணுமா இல்லையா, சம்பாதிக்கணும்னு வந்துட்டு அதுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கேன். என்னடா 1.5 லட்சம் ரூபா எப்படி செலவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிறுக்கு பயிலாடாதுன்னு கேட்பீங்க நிறைய பேர், வேறு வழி தெரியல. ஏன்னா சனம் சம்பாதிக்கணும், உள்ளே இறங்கிட்டு வெற்றியா தோல்வியா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒன்று இறங்கிட்டோம், கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம், வந்தால் மழை போனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் இறங்கி 1 லட்சம் ரூபா லோனு எங்கள் வீட்டுக்காரமாக ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மகளிர் மன்றம்லாம் சேர்ந்து சின்ன சின்ன லோனாக எடுத்து 1 லட்சம் ரூபா எடுத்து தமிழ்நாட்டுக்கு போய் நான் நிறையா வீடியோ எடுத்து, அந்த டயத்தில் நிறையா பெரிய பெரிய யூடியூபெல்லாம் சந்தித்தேன். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் இருந்தாங்க, அவங்கள்ட்டலாம் போய் சந்திச்சு அவங்களாம் சான்ஸ் கேட்பேன், எங்கே உங்களால் கொலாப் பண்ண முடியுமா, உங்கள் சேனலில் பண்ணுமா? அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்னோடய கேட்டகரி வேறு தம்பி, என்னோடய கேட்டகரி டெக்கு, என்னோடய கேட்டகரி வேறு, அதனால் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரி நானும் வந்து ஆமாம் அவங்க கேட்டகரி வேறு நம்ம கேட்டகரி வேறு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுட் ரிவ்யூலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், வந்து போட்டேன், முடியல ஓட மாட்டேங்குது. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 50,000 கடனை வாங்கி, எப்படியும் ஃபஸ்ட்டு 1 லட்சம் ரூபா வாங்கினேன், மறுபடியும் 50, அந்த 1.5 லட்சம்ன்றது வந்து எல்லாமே அடங்கும் அதில். நம்ம நான் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ்லேருந்து மொபைலு, மைக்கு, ட்ரைபாடு, அப்புறம் கேமரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லாமே அடங்கும் அதுக்குள்ளே, ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு 50,000 கடன் வாங்கி மறுபடியும் கோயம்புத்தூரில் போயிட்டு அங்கே கொஞ்சம் விலகலாகலாம் எடுத்து எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி எடுத்த வீடியோக்கள் தான், அதையும் எடுத்து ஒரு பருப்பும் வேகலை. அதோட தான் வந்து மைண்டில் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் வந்து ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர்கிட்ட வந்து என்னோடய கஷ்டத்தெல்லாம் நான் சொன்னேன். சொல்லும் போது அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவரை எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்க முடியும், ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி கேட்டகரி வாழ்ட்ட ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு என்னோடய கேட்டகரி வேறு தம்பி. ஆனால் இவர் என்ன சொல்ல, என்னோடய கேட்டகரிக்கே நான் உங்களை வந்து ஹெல்ப் பண்ண வச்சு உங்களை நான் மேலே வர வைக்கிறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன டவுட் இருக்கும், என்னடா நீ சொல்கிற ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறேன்னு சொல்கிறது, இவர் உனக்கு எப்படி சம்மந்தமானு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஜென்ரேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து, அதாவது ஜென்ரேட்டர் யூடியூபர் ஒன்று நான் சொல்லுவேன், ஏன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் ஊற்றி ஆயுத ஊற்றி எல்லாமே ஊற்றி நீங்கள் ஒரு இழுத்து விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ரன் ஆக தொடங்கிச்சுன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். யூடியூப் அதே மாதிரி தான், ஜென்ரேட்டர் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் என்னோடய இது இன்ஜின் ஓடிச்சு இடையில வந்து படுத்துருச்சு, படுத்துருச்சுன்னா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மானிட்டரிசன் டிசபிள் ஆச்சு, அதில் வந்து என்னோடய சேனல் வந்து வளர்ச்சியை நின்று போச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் என்ன தான் நான் பெட்ரோல்லாம் போட்டு ரெடியாக இருந்தாலும் ஓடுறதுக்கு என்னை இழுத்து விட ஒரு ஆள் இல்லாமல் இருந்தாங்க. வந்து அந்த சிச்சுவேஷன் வந்தவர் தான் விஸ்டம் டெக்னிக்கல். என்ன பண்ணாருன்னு கேட்டீங்க, யாருக்குமே தெரியாது, இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஆனால் நான் அந்த சொல்லக்கூடிய தருணத்தில் இருக்கேனால சொல்கிறேன். என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீ சென்னைக்கு போங்க, எனக்கு டெக்லாக் எடுத்து கொடுங்க, நான் என்னோட சேனல் போடுமோ அது மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்ஸ்கிரைப் கிடைப்பாங்க, வியூவர்ஸ் வரும் அப்படின்னாரு. அண்ணே என்னால் முடியலண்ணே, என் கையில் பணம் இல்லைண்ணே, முடிஞ்ச அளவுக்கு நான் லோன்லாம் எடுத்துட்டேண்ணே அப்படின்னோடனே, உங்கள்கிட்ட நான் வந்து பணம் கேட்க கிடையாது, நான் வந்து உங்களுக்கு A to Z, அதாவது போகிறதுக்கு டிக்கெட்லேருந்து வர்றதுக்கு டிக்கெட், அங்கே தங்குறதுக்கு ரூமு, செலவுக்கு பணம்,
முடுக்கு நான் இல்லாத இடத்துல வீட்டுக்கு போனேன், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்து. அது இல்லாமல் அவருக்கு உண்டான ஒரு டெக் விளாக் என்ன விளாக் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, 3500 லேப்டாப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதன் மூலியமாக நிறைய சப்ஸ்கிரைப் வந்தீங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, அந்த வீடியோ மேக் பண்ணி கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் அதே இடத்துல அவர் வந்து நிறையா கண்டென்ட் சொன்னார், தேடி தேடி, அதாவது ஜெயில் ரெஸ்டாரண்ட்டு போடுங்க, இந்த மாதிரி ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் போடுங்க, புதுமையாக தேடி போங்க, யாரும் போடாத வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி அவர் கொடுத்த ஒரு ஐடியாவில் தான் அந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டு ஓரளவுக்கு என்னோடய சேனல் வந்து டக்குன்னு மேலே வந்துச்சு. 1000 சப்ஸ்கிரைபர் டக்குன்னு மேலே வந்தோடனே அதோட மட்டும் அவர் விட கிடையாது. அதாவது சாதாரணமாக ஒரு பெரிய உச்சத்தில் இருக்க யூடியூபர் வந்து 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ளவங்களும் சின்ன யூடியூபருக்கு வந்து எப்படி தான் ஹெல்ப் பண்ண மனசு வருதோ, ஆனால் அது வந்திருக்கு பாருங்கள் அவருக்கு. அந்த திறந்த நான் இருப்பேனா தெரியாது எனக்கு, வந்துடுச்சு. அதுவும் அதோடு நிற்கல அவர், மறுபடியும் என்னை செலக்ட் பண்ணி, நீ மறுபடியும் போ, என்னங்க மறுபடியும் போகணும்னா மறுபடியும் தெரியாது, பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் செலவை, மறுபடியும் போ அப்படின்னு வந்து 1000 ரூபாய்க்கு ஐஃபோன் இதெல்லாம் எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல், இன்னொரு அதுக்கு தாண்டி இன்னொரு எனக்கு ஹெல்ப் பண்ண என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, Top 10 தமிழ் அப்படின்ற ஒரு சேனலோட எனக்கு கொலாப் சான்ஸ் வாங்கி கொடுத்து, எப்படி 1.5 மில்லியன் உள்ள சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலுக்கும் 10,000 சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலுக்கும் கொலாப் பண்ணுறது வந்து நீங்களே நார்மலைஸ் பண்ண நடக்காத ஒரு காரியம், அதையும் எனக்கு வாங்கி கொடுத்து அந்த சேனல் மூலயமா எனக்கு 1500 சப்ஸ்கிரைபர் வந்து, ஸோ இப்படியே வந்து 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 தான் என்னோடய சேனல் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கியிருக்கேன்னா, இவங்க 2 பேர் இல்லாமல் முடியறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. 2 பேர் சொல்லக்கிட்ட யார், Top 10 தமிழையும் விஸ்டம் டெக்னி, ஏன்னா அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் கிடைச்சது வந்து அவங்களால தான். அவங்க இல்லாட்டி நான் மேலே வந்திருக்கோம்னா, என்ன தான் நான் ஏறினா கூட அந்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு கை வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கை தான் வந்து விஸ்டம் டெக்னிக்கலோட கை, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் என்னைய பார்க்குற வியூவர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, எனக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகாத மாதிரி சில கமெண்ட்ஸ் வரும், ஆனாலும் வந்து அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் வரும்போது என் மனசை வந்து இதுபடுத்திடும். உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லும் விதத்தில் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியோடு வைங்க, நிறையா வந்து பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு இந்த 2 பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நான் என்ன மனசில் இருக்குன்னா, இனிமேல் நான் வந்து பெரிய கொலாப்பு பெரிய யூடியூபர்ஸ் தேடி போகிறதுக்கு எனக்கு மனசு வந்து இடம் கொடுக்கல, ஏன்னா எனக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நானும் வந்து என்னோடய ஃப்யூச்சரில் வந்து உண்மையாக கஷ்டப்படுற ஒரு யூடியூபருக்கு, தொடர்ந்து வீடியோ போடுற ஒரு யூடியூபருக்கு நானும் என்னோடய ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல மறந்துட்டேன், 10,000 ரூபா நான் அமௌண்ட் எடுத்திருக்கேன். அந்த அமௌண்ட்டு எடுத்து எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது அந்த 10,000 ரூபா வந்து நான் எடுத்து என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு கடன் எனக்கு 1.5 லட்சம் ரூபா கடன் என்ன சுற்றி இருக்குது. ஆனாலும் அந்த 10,000 ரூபா கிடச்சி பார்த்தீங்களா, அந்த 10,000 ரூபா நான் 1.5 லட்சம் ரூபா செலவழிச்சது கூட எனக்கு தெரியல, இந்த 10,000 கைக்கு வரணும்னு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. உடனே போயிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் 1,000 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணேன். மீதி 9,000 வந்து கடனுக்கே போயிடுச்சு, எனக்கு வந்து கையில் வச்சு அதை இது பண்ண முடியல, கடனுக்கு லோன் கட்ட தான் போச்சு. இருந்தாலும் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது எனக்கு தெரியாதா. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் நிறைய பேர். அதுவும் இல்லாமல் என்னோடய வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து இல்லாட்டி இது எல்லாமே வந்து எனக்கு அமையக்கூடிய சான்ஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கும் ஒரு நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, அடுத்தாலும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி யூடியூப்பில் விடாமுயற்சி பண்ணால் கண்டிப்பாக மேலே வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் நிறையா வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரெயின் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான், பாய்.